ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத் பென்ஸ் 55-32T தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓஎம் 926, 6 சிலிண்டர், 7200cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. பவரை பொறுத்தவரையில் 320 ஹார்ஸ் பவர் இருக்குது, நல்ல ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. டார்க்கும் அதே மாதிரி தான், 1250 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைடு ப்ரொஃபைல் எல்லாமே பக்காக இருக்குது. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரை 55,000 kg, பேலோடு வந்து 45 டன் சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து சைடு மட்கார்டு இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்து, விட்த்து, ஹைட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா 6935, 2490, 2910mmல கொடுத்துருக்காங்க. வீல் பேஸும் பக்காவாக இருக்குது, 3975mmல இருக்குது. அது மாதிரி ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ பொல்யூஷனே இருக்காது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 255mm கொடுத்துருக்காங்க. இந்த BS6-க்காக ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மினிமம் டேர்னிங் ரேடியஸ் வந்து 16700mmல கொடுத்துருக்காங்க. நல்ல ஏர் பிரேக்ஸ், எக்ஸ் கேம், டிவெல் சர்க்கியூட் ABS தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிவெல் இது வந்திருக்கு, 2 ப்ரோபலர் ஷாஃப்ட் வந்துருது. அது மாதிரி ஃபியூல் டேங்கு 455 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. டியூயல் டிஃபரன்ஷியல் இருக்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. பவர் டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் பேரபோலிக் வித் ஷாக் அப்சர்வரோட வந்துருது. அதே மாதிரி பார்த்தோன்னா ரியரில் வந்து செமி எலக்ட்ரிக்கலில் தான் கொடுத்துருக்காங்க. டேண்டம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. இன்டீரியர்லாம் ப்ரீமியம் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ஸு, பாட்டில் ஹோல்டர், மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான். அடாஸ் டெக்னாலஜி வந்துருக்கு. அடாஸ் டெக்னாலஜி தெளிவு டிரைவருக்கு ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டில் கண்ண இது வச்சுருப்பாங்க கேமரா. ஸோ வண்டி வந்து டிரைவர் தூங்கினாலோ இல்லை வண்டி எங்கேயாவது இடிக்கிற மாதிரி போனாலோ அதை வந்து அலர்ட் பண்ணோம். ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் தான் இருக்குது. காரில் வரக்கூடிய டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இப்போ ட்ரக்லேயும் கொண்டு வந்துருக்காங்க. 430mmல வந்து சிங்கிள் ட்ரை கிளச்சு கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸு G131, 9 ஃபார்வர்டு, 1 ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் பவர் அசிஸ்டட் ஸ்டியரிங் வந்துருது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இது வரைக்கும் கிடையாது, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கேபின் வந்துருது, நல்ல இடவசதியோட தூங்குற மாதிரி இருக்குது. ஏசி இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் டிரைவருக்கு ஏற்ற மாதிரி அமைப்பாக கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் வந்துருது, 295/80-6 22.5 தான். 10+1 டயர் வந்துருது. அப்புறம் ஹெட்ரூம் எல்லாமே யூட்டிலிட்டி ஏரியாலாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்ல டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரியும், அப்புறம் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருது. ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. வண்டியில் எல்இடி ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்குது. மோர் அட்வான்ஸ்டு என்ஜின் சொல்லலாம். இந்த என்ஜின் வந்து நல்ல பவர்ஃபுல் 6 சிலிண்டர் என்ஜின். நியூரோ கொலிஷன் கிராஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பாடி வந்து எந்த வித கொலிஷனுக்குள்ளே போனாலும் எந்த ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி இதை வந்து சேஃப்டியாக இருக்கும். டிரைவருக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் 12 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெட்டல் பம்பர் இருக்குது. சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கம்ஃபர்ட் ரெண்டுமே முக்கியத்துவம் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட் ஆகுதுனால நியரஸ்ட்டு பாரத் பென்ஸ் டீலரை காண்டாக்ட் பண்ணால் தான் கரெக்டாக நான் இது சொல்ல முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.